முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் மற்றும் அவர் தொடர்புடைய இடங்களில் நடத்தப்பட்ட சோதனையில் 4.87 கிலோ தங்கம், 23.85 லட்சம் ரூபாய் பணம் உள்ளிட்டவை பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக லஞ்ச ஒழிப்பு போலீசார் தெரிவித்துள்ளனர். இது தொடர்பாக லஞ்ச ஒழிப்புத்துறை சார்பாக வெளியிடப்பட்டுள்ள செய்திக்குறிப்பில் முன்னாள் அமைச்சர் சி விஜயபாஸ்கர் பொது ஊழியராக பணிபுரிந்த 2016 முதல் 2021 ஆண்டு வரையிலான காலகட்டத்தில் வருமானத்திற்கு அதிகமாக 27.22 கோடி ரூபாய் சொத்து சேர்த்துள்ளதாக தகவல்கள் கிடைத்ததாகவும், அதன் அடிப்படையில் சி விஜயபாஸ்கர் மற்றும் அவரது மனைவி ரம்யா ஆகியோர் மீது ஊழல் தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணை நடைபெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் தொடர்ச்சியாக சி விஜயபாஸ்கரின் வீடு, அலுவலகம் மற்றும் அவருடன் தொடர்புடையவர்களின் இடங்கள் உட்பட 50 இடங்களில் லஞ்ச ஒழிப்பு சோதனை நடைபெற்று வருவதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. புதுக்கோட்டையில் 32 இடங்களிலும், சென்னையில் 8 இடங்களிலும், திருச்சியில் 4 இடங்களிலும், செங்கல்பட்டில் 2 இடங்களிலும், கோவையில் 2 இடங்களிலும், மதுரை மற்றும் காஞ்சிபுரத்தில் தலா 1 இடத்திலும் சோதனை நடத்தப்பட்டு வருவதாக லஞ்ச ஒழிப்புத்துறை தெரிவித்துள்ளது. இந்த சோதனையில் 23.85 லட்சம் ரூபாய் பணம், 4.87 கிலோ தங்கம், 136 கனரக வாகனங்களின் பதிவு சான்றிதழ்கள், 19 கணினி ஹார்ட் டிஸ்க்குகள் மற்றும் முக்கிய சொத்து ஆவணங்கள் உள்ளிட்டவை கைப்பற்றப்பட்டுள்ளதாகவும், தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வருவதாகவும் லஞ்ச ஒழிப்புத்துறையின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.